சின்ன குழந்தையின் உணர்களாய் மின்விசிறி சுற்றி கொண்டிருந்தது. நள்ளிரவு என்றாலும் தெருவிளக்கின் ஒளி முழுதாய் வீட்டுக்குள் பரவியிருந்தது. நிரஞ்சனா புரண்டு படுத்தாள். தூக்கம் வரவில்லை. தன்னை மறந்து தூங்கினாலும் யாரோ உலுக்கியது போல் விழிப்பு. இரண்டு நாளாக உள்ளுக்குள் உதறுகிறது அதிர்ச்சி, அவமானம். இப்படியா ஏமாந்து போவோம், தன்னை ஏமாற்றி விட்டானே விமல் என்று கோபம். திட்டமிட்டு தன்னை சிக்க வைத்திருக்கிறார்கள். ஏன் இந்த வெறி, ஆத்திரம்? தவறு செய்தது அவர்கள். இதை உணராமல் மேலும் மேலும் தவறு செய்தால் என்ன அர்த்தம்? எத்தனை அயோக்கியதனம்! புரண்டு புரண்டு தவித்தாள். எழுந்து உட்கார்ந்தாள், நின்றாள், மீண்டும் உட்கார்ந்து நடந்து நின்று தவித்தாள். ஜன்னலோரம் வந்து நின்றாள். தெரு அமைதியாக கிடந்தது. பொதுவாகவே வடவள்ளி சில்லென்று இருக்கும். இப்பொழுது கேரளாவில் மழை துவங்கிவிட்டதால் இன்னும் சிலிப்பாக இருந்தது. எதிர்விட்டு பாட்டி திண்ணையில் சுருண்டு படுத்திருந்தாள். துணையாக ஒரு நாய் மட்டும். வீட்டுக்கு காவல் பாட்டி. காலையில் எழுந்து அந்த காலனியில் உள்ள எல்லா வீட்டு வாசலையும் தெளித்துவிட்டு போய்விடுவாள். இப்படி இருந்தால் எவ்வளவு நல்லது! எதை பற்றியும் யாரை பற்றியும் அக்கறை இல்லை, கவலையும் இல்லை. உறவு என்றால் மனதை இலக வைக்கிற மாதிரி இருக்க வேண்டும். கல் மாதிரி ஜடத்தன்மை கொண்டுவிடக்கூடாது. நம்மையும் நம்மை சேர்ந்தவர்களையும் நேசிக்க வேண்டும். அதில் போலித்தனம் கூடாது. இருந்தா அவங்களை ஒதுக்கிவிட வேண்டும். அதனால தான் நான் உதயாவை ஒதுக்கினது. கல்யாணத்தனிக்கு ஓடிப்போனா அது தன் குடும்பத்தை பற்றி மட்டுமல்ல, மாப்பிள்ளை குடும்பத்தையும் எப்படி பாதிக்கும்னு உதயா நினைக்கல. தன் தவறை அவ உணரவே இல்லை. அதுக்காக தான் இந்த தண்டனை என்றார் மாணிக்கம். விமல் அத்தப்பையன்னு தெரியாது தாத்தா. எனக்கு தெரியுமா? ஆனா நீயும் காதல்னு விழுந்துட்டியே, மனசை கட்டுப்படுத்த தெரியலையே. கூசிப்போனாள் நிரஞ்சனா. எத்தனை சத்தியமான வார்த்தைகள்! மனக்கட்டுப்பாடு எத்தனை அவசியமான ஒன்று! அதை இழந்தால் பின் எதுவும் இல்லை. தனக்கு ஏன் அது புரியவில்லை? விமலை பார்த்ததும் அவன் உருவம்தான் கவர்ந்து இழுத்தது. விழுந்து விட்டான். இங்கு வந்த பிறகு அவனை அடிக்கடி பார்க்கும்போதுதான் அவனின் குறைகள் தெரிய வருகிறது. என்ன செய்வது? இனி என்ன நடக்கும்? ஜன்னல் கம்பியில் முகத்தை புதைத்தபடி நின்றாள் நிரஞ்ச். வெண்மையான கை முதுகில் படிந்தது. ஏண்டாமா, தூங்கலையா? இல்லப்பா, தூக்கம் வரல. வாசுவின் ஆறுதலில் உதடு பதுங்கியது. தெரியும், அதான் நான் எழுந்து வந்தேன். வாசுவிடம் ஒரு இரக்கம் வெளிப்பட்டது. என்ன குழப்பம் நிரஞ்சு உனக்கு? ஏன்பா, எல்லாம் தெரிஞ்சு இப்படி கேட்குறீங்க? உனக்கு ஏற்பட்டது இயல்பான உணர்வு. காதலுக்கு நாங்கள் எதிரி இல்லை. ஆனால் அது செலுத்தப்பட்ட நபரும் அது நிறைவேற நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்குத்தான் நாங்கள் எதிரி. உதயா தன் காதலை சொல்லியிருந்தா நாங்கள் கோபப்பட்டிருக்க மாட்டோம். சங்கரை பற்றி விசாரித்து கல்யாணம் செஞ்சு தந்திருப்போம். ஆனால் அவளுடைய செய்கை அதை தான் ஏற்க முடியவில்லை. தன் காதலை மறைச்சு கடைசி நிமிஷத்தில் ஓடிப்போய் தலைகுனியை வச்சிட்டாளே. அவ அவமானப்படுத்தினது எங்களை மட்டுமில்லை, கல்யாணத்துக்கு வந்திருந்த அத்தனை பேரையும் தான். மூணாம் மனுஷன் முரளி, அப்பாவி. அவன்கிட்ட சிரிச்சு பேசி பழகி கனவுகளை வளர்த்து வேஷம் போட்டாளே. எத்தனை அசிங்கம்! செத்து போனானே. அந்த உயிரை அந்த குடும்பத்துக்கு திருப்பி தர முடியுமா உதயாவாள்? மௌனமாக நின்றாள். மனசு சுத்தம் ரொம்ப முக்கியம் நிரஞ்சு. எப்போ ஒருத்தனை லவ் பண்ணி அவன்தான் உனக்குன்னு முடிவு பண்ணிட்டியோ, அதுக்கு பிறகு இன்னொருத்தன் உன்னை பொண்ணு பார்க்க வர்றதை கூட நீ அனுமதிக்க கூடாது. ஆனால் நீ செஞ்சது என்ன? முரளி கூட சுத்தாத இடமில்லை. ரிசப்ஷன் படங்களை பார். இந்த மன அசிங்கத்தை! ரெண்டு உயிர் பலியானதை தான் எங்களால் தாங்க முடியவில்லை. அது உதயாவுக்கு கிடைச்ச தண்டனை இல்லை. உதயாவை சரியாக வளர்க்காத எங்களுக்கு நாங்களே தந்துக்கிற தண்டனை. ஆனால் உதயா திருந்தலை. மேலும் மேலும் தப்பு பண்ணிட்டே போறா. விமல் என்கிட்ட சொல்லவே இல்லைப்பா. எப்படி சொல்லுவான்? சொன்னா நீ அவனை ஏற்றுக்க மாட்டே. அப்போ அவனுடையது பிளாக்மெயில் தானேப்பா? ஆமாம். அப்புறம் அது எப்படி உண்மை காதல் ஆகும்? உண்மைதாமா, உன்னை ஏமாத்தியிருக்காங்க. இதன் மூலம் எங்களை கேவலப்படுத்துறது தான் அவங்க நோக்கம். அப்பா! நெகிழ்வோடு வாசுவின் கைகளை பற்றி கொண்டாள் நிரஞ்சனா. என்னால் உங்களுக்கு எந்த கேவலமும் வராதுப்பா.
தெரியுமா? ரமணி சொன்னான் எல்லாத்தையும். விமல் யாருன்னு ரமணிக்கும் தெரியாதுப்பா. சொன்னாமா? திட்டம் போட்டு வலை விரிச்சிருக்காங்க. அப்பாவியா, நீ விழுந்துட்ட, ஏமாந்துட்ட. வயசுமா? மனக்கட்டுப்பாடு இல்லையப்பா, மறந்துடுமா? வாசு தலை தடவி தந்தான். அனுசரணை, அன்பு, பொறுமை விட்டுப்பிடிப்பதன் மூலம்தான் எதையும் சாதிக்க முடியும் என்று நினைத்தான் வாசு. ஏற்கனவே தன் செய்கையை நினைத்து குழம்புகிறாள் நிரஞ்சனா. இதில் கண்டிப்பு காட்டினால் அப்படியே எதிராக திரும்பும் அபாயம் உள்ளது. தட்டி கொடுத்தான். தூங்கு நிரஞ்சு. அப்பா. சொல்லுமா. நான் விமலை உண்மையாக நேசித்தேன். புரியுதுமா? அவனும் என்னை விரும்பினான், உண்மையாக இருந்தான். நிரஞ்சனாவின் குழப்பம் புரிந்தது வாசுவுக்கு. நான் குறுக்க நிற்க மாட்டேம்மா. அப்பா. சிலிர்த்தாள் நிரஞ்சனா. ஆமாம்மா, வாழப்போகிறது நீ. உன் மனசை அடித்து மிதித்து வேற பக்கம் ஓட்ட வைக்க முயற்சி செய்ய மாட்டோம். நாங்கள் உதிரப்போகிற சருகு, நீ மலர்ற முட்டு. உன் மனசை நோகடிக்க மாட்டோம். நெகிழ்வை தாங்க முடியாமல் வாசுவின் தோளில் சாய்ந்து விம்பினாள் அவள். ஆனா விமல் உண்மையானவனான்னு தெரியணும். சரிப்பா, பொறுமையா இரு. முதல்ல உன் படிப்பு முடியட்டும். சரிப்பா, காலம் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும். அது தீர்மானித்தது. எல்லோர் தோளையும் உரித்து காட்டியது. அகம் பிரம்மாஸ்மி என்கிறது வேதம். நீ உன் செயல்களை, எண்ணங்களை ஒருமுகப்படுத்து, எண்ணங்களை வலிமைப்படுத்து. முதல்ல உன் காதலை உனக்கு உறுதி வேணும் என்றாள் ராஜேஸ்வரி. ஏதானும் ஒன்றில் முழுமையா இரு. விமல் முக்கியம்னா குடும்பத்தை உதறு, குடும்பம் முக்கியம்னா விமலை உதறு. ரெண்டுமே என்னால் முடியாது. அப்போ வேதனைப்படு. என்ன ராஜே? சினிங்கினால் நிரஞ்சனா. பின்ன என்ன நிரஞ்சு? கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை உனக்கு. உன் குடும்பம் அத்தையை மன்னிச்சு ஏற்றுக்க தயாரா இல்லை. அத்தையோ உன் தாத்தா அப்பாவை ஏமாத்தணும்னு திட்டம் போட்டு வலை விரிச்சிருக்காங்க. இதில் சரியான முடிவு எடுக்க வேண்டியது நீ. இது தப்பில்லையா? எது? விமல் அத்தை பையனு தெரிஞ்சதும் ஒதுக்குறது. அவன் காதல் உண்மை இல்லையே, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு எந்த மிஷனும் இல்லையே. இப்படி பேசுனா பேசிட்டே இருக்க வேண்டியதுதான். ரமணி தட்டில் பழசாருடன் வந்தான். மூவரும் ரமணி வீட்டில் இருந்தார்கள். விழி இழந்த குழந்தைகள் பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள வந்திருந்தார்கள். நிரஞ்சனாவின் மனம் மட்டும் நிலை கொள்ளாமல் தவித்தது. வெளியில வந்து நாலு பேர்கிட்ட கலந்து பழகு, மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் என்றான் ரமணி. உண்மையில் வெளிவட்டார பழக்கம் மனதை மிகவும் லேசாக்கியது. கொஞ்சம் வாய்விட்டு சிரிக்க முடிந்தது. சிரிப்பு சூழ்நிலையை ரம்மியமாக்கியது. எதையும் ஆறப்போடு நிரஞ்சு, ராஜு கூறினாள். ஏன்? உணர்ச்சி பூர்வமாக செயல்படுவதை அது தடுக்கும். அறிவு முக்கியம். அதன் வழி சிந்திக்கணும்னா நம்ம படபடுப்பு, பதற்றம் கொஞ்சம் குறையணும். வெந்நீரை கூட ஆற வச்சு தானே குடிக்கிறோம். நல்லா சொன்னேமா கௌரியின் அம்மா. காலம் விமலை கூட அடையாளம் காட்டும். அதற்கு ரமணி, ஆனால் கௌரி அக்கா ஒத்துக்க மாட்டாங்களே. எங்கள் அண்ணனை கொன்னவளை என் சம்மந்தின்னு நான் சொல்லிக்க மாட்டேன். மீறி கல்யாணம் நடந்தால் நானும் என் மகளை தலைமுழுகிடுவேன்னு சொல்கிறாங்க. இது அர்த்தமற்ற பிடிவாதம். எல்லாம் மாறும் என்றால் ராஜி. எப்படி? மனம் அது மாறக்கூடியது. அதால் சாதிக்க முடியாத விஷயம் எதுவும் இல்லை. உன் ஆசையை லட்சியமாக்கு. அதோடு மன உறுதியை சேர்த்து தோல்வியை கண்டு கலங்காமல் மேலே மேலே போ. காய் கனியாகும். இந்த உலகில் முடியாதுன்னு எதுவும் இல்லை நிரஞ்சு. ராஜேஸ்வரியின் வார்த்தைகள் ஒரு புது சக்தியை கொடுத்தது. நீ சொன்னா அது சரிதான் ராஜி. நெகிழ்வோடு கூறினாள் நிரஞ்சனா. தன்னம்பிக்கையால் வாழ்வை ஜெயித்தவள் நீ. இந்த புகழ்ச்சி தான் எனக்கு பயமாயிருக்கு. ராஜேஸ்வரி சிரித்தாள். நமக்கு எதிரி இதுதான் என்றபடி எழுந்தாள். போலாமா? மத்தியான லஞ்சு அங்கே ஏற்பாடு செஞ்சிருக்கு. எல்லாம் வந்தாச்சான்னு பார்க்கணும். பார்வையற்றோர் இல்லம் கணபதி தாண்டி இருந்தது. மாற்றுத்திறனாளிகள் நிறைந்து இருந்தனர். அவர்களை பார்க்கும் பொழுது தன்னை நினைத்து ஒரு அசூயை படர்ந்தது நிரஞ்சனாவுக்குள். வாழ்க்கையை போர்க்களமாய் எதிர்நீச்சல் போடும் அவர்கள் இங்கே. அர்த்தமற்ற காதலுக்காக உருகும் தான் இங்கே. மனதை உலுக்கி அவர்களிடம் திருப்பினான். ஹாய் கதிர், எப்படி இருக்க? ரமணி ஒரு பையனை இழுத்து நிறுத்தினான். ஒரு வாரமா கணக்கு சொல்லி தந்தேனே, எத்தனை மார்க்? வெற்றியின் முதல் படியில் நிற்கிறேன் அங்கிள். வெரி குட். கிளாஸ் ஃபர்ஸ்டா?
கிளாஸில் லாஸ்ட்டு 10 மார்க்கு, தோல்வியே வெற்றிக்கு அறிகுறி. பொழைச்சிக்கு வாடா, ரமணி சிரித்தான். டெஸ்ட்டுக்கு படிக்க முடியல ரமணி, இல்லத்து நிர்வாகி சிபாரிசுக்கு வந்தார். 2 நாள் தொடர்ந்து டாக்டரை பார்க்க போயிட்டோம். ஏன், என்னாச்சு? கண் ஆப்ரேஷன் செய்யலாம்னு டாக்டர் சொன்னாங்க. அதுக்கு சில டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியிருந்தது. என்ன சொல்கிறார் டாக்டர்? டோனர் கிடைச்சா பார்வை வரும். கடவுளே, சீக்கிரம் டோனர் கிடைக்கணும். நிரஞ்சனா, அப்போது சீக்கிரம் யாராச்சும் சாகணும். கதிர் சிரித்தான். இது முழு சுயநலம் இல்லையாக்கா? எனக்கு ஒளி கிடைக்க இன்னொருத்தர் ஒளி இழக்கணுமா? ஒன்றோட அழிவில் தான் இன்னொன்றோட ஆக்கம் இருக்குடா ராஜி. எனக்கு என்ன நடக்கும்னு எழுதியிருக்கும்ல, அது நிச்சயம் நடக்கும். உன் மனசுக்கு நல்லதே நடக்கும்டா. எனக்குன்னு இல்லைக்கா, இங்கே இருக்கிற எல்லோருக்கும் பார்வை கிடைக்கணும்க்கா. இந்த உலகத்தோட அழகை எல்லாம் ரசிக்கணும். மேகம், பறவைகள், ஆறு, கடல், உதயம், அஸ்தமனம், குழந்தைகள், பூக்கள்னு எல்லாத்தையும் ரசிக்கணும். ராஜேஸ்வரி அவன் தலையை வருடி தந்தாள். உனக்கு நிச்சயம் பார்வை கிடைக்கும்டா. நீ என்ன படிக்க விரும்புகிற கதிர்? நிரஞ்சனா, பிஏ ஹிஸ்ட்ரி. ஏன், ஐஏஎஸ் படிக்க ஈஸியாக இருக்கும். அட, கலெக்டர் ஆகணுமா? என்ன லட்சியம்? நான் கலெக்டர் ஆனதும் ஒரு உத்தரவு போட போகிறேன். என்ன உத்தரவு? எல்லாரும் கந்தானம் செய்யணும். ஒரு குடிமக்கள் கூட விடாமல் கந்தானம் செய்ய உறுதி பத்திரம் எழுதி தரணும். கந்தானம் பற்றிய விழிப்புணர்வு அதிகம் இல்லைக்கா. ஒரு தயக்கம், மூட நம்பிக்கை நிறைய இருக்குது. எத்தனை பேர் பார்வை கிடைக்க காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஆனால் நிறைய விழிகள் வேஸ்ட்டாக போகுது. ஏன் இப்படி சொல்கிற கதிர்? ஆமாக்கா, நேற்று நம்ம வாட்ச்மேனோட அப்பா இறந்து போனார். அவர் கண்ணை தானம் செய்யலை, அப்படியே எரிச்சிட்டாங்க. தானம் செஞ்சிருந்தா ஒருத்தருக்கு பார்வை கிடைச்சிருக்கும்ல. வாஸ்தவம்தான் கதிர், இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த ஏதாச்சும் செய்யணும்க்கா. நீ செய்வடா ராஜா. ரமணி அவனை கட்டி தூக்கி கொண்டான். இந்த சின்ன வயசில் எத்தனை அறிவு உனக்கு? இப்போ அறிவை விட பசி தாங்க்கா அதிகமாக இருக்கு. கதிர் சிரித்தான். சாரி சாரி, வாடா சாப்பிட போகலாம். ராஜி பரபரப்போடு உள்ளே போனான். நவீனும் வந்துவிட்டான். அவர்களின் அம்மாவுக்கு நினைவு தினம் அன்று. இப்படிப்பட்ட இல்லத்தில்தான் வருடா வருடம் அதை கொண்டாடுவது வழக்கம். சாப்பிட்டு கிளம்ப 3 மணி நேரம் ஆகிவிட்டது. கிளம்பி இல்லத்து வாசலுக்கு வந்தபோது செல் அடித்தது. எடுத்து பேசிய நவீன் முகம் மாறியது, பின் மலர்ந்தது. அப்படியா, நான் உடனே வரேன். என்ன நவீன், அன்னைக்கு ஒரு இதய நோயாளி அம்மாவை பார்த்தோம்ல? ஆமாம், அவங்க இறந்துட்டாங்க. அடடா, தான் இறந்த பின் தன் கண்ணை ராஜிக்கு தரணும்னு சொல்லி அவங்க குடும்பமும் ஒத்துக்கிச்சான். உடனே ராஜியை கூட்டிக்கிட்டு வர சொல்றார் டாக்டர். வாவ், குதித்தால் நிரஞ்சனா. தேங்காட் ரமணி. ராஜேஸ்வரின் முகம் மட்டும் யோசனையில் ஆழ்ந்தது. ஒரு சிலருடைய கருணைதான் மிகப்பெரிய அளவில் உலகை வாழ வைக்கிறது. யாரோ போட்ட ரோடு, எங்கோ விளைந்த நெல், யாரோ நெய்த ஆடை என்று பிறருடைய உழைப்பில்தான் நாம் சுகம் காண்கிறோம். ராஜேஸ்வரின் கருணைதான் கதிருக்கும் ஒளி தந்தது. தனக்கு கிடைத்த தானத்தை ஏற்க மறுத்துவிட்டாள் அவள். விளையாடுறியா நீ? நவீன் சீறினான். இல்லைண்ணா, நிஜமாதான் சொல்கிறேன். உனக்கு இது கிடைக்க எத்தனை கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இதை விட்டுட்டா அடுத்து எப்போ கிடைக்கும்னு தெரியாது. சிரமம் தெரியும்ண்ணா, அப்புறம் ஏன் வேண்டாங்கிற? வேற ஒருத்தருக்கு வைக்கலாம்னு? யாருக்கு? கதிருக்கு கொடுக்கலாம். நவீன் திகைத்தான். என்னம்மா சொல்கிற? ஆமாண்ணா, இந்த உலகத்தை பார்க்க ஆசை அவனுக்கு இருக்குது, நிறைய இருக்குது. லட்சியங்கள் உன்னதமானது. இன்னும் நிறைய நாட்கள் அவன் வாழணும். இந்த உலகை பார்க்கணும், படிக்கணும். அவனுக்கு பார்வை அவசியம் அண்ணா. நான் பாதி நாள் இந்த உலகை பார்த்துட்டேன், படித்து முடிச்சுட்டேன். கதிர் இன்னும் வளர வேண்டியவன். அது சரிம்மா, அண்ணா அண்ணா ப்ளீஸ், இதுதான் என் முடிவு. நவீன் நெகிழ்ந்தான். சின்ன வயதிலிருந்தே அவளின் குணத்தை நன்றாக அறிந்தவன். தேவை என்று வருகிறவர்களுக்கு தன்னுடையதை அள்ளித்தருகிறாள். அம்மா அப்பா இறந்த பிறகு ராஜியின் பாதுகாப்பு கவசமாகி நின்றவன் அவன். ஒவ்வொரு உறவினர் வீட்டில் மாறி மாறி வளர்ந்த பிறகு அவர்களின் ஏளனம், வெறுப்பு இவைகளிலிருந்து ராஜியை காத்தவன் நவீன். எனக்கு நீ, உனக்கு நான் என்று ஆறுதல். +2 முடித்ததும் மெடிக்கல் சீட் கிடைத்தபோது மிகப்பெரிய கேள்விக்குறி நின்றது. படிப்பது எப்படி? சின்ன மாமா மனைவியை இழந்திருந்தார். நான் படிக்க வைக்கிறேன், ஆனால் ராஜு எனக்கு கட்டி வைக்கணும். இந்த நொண்டி பொண்ணை யார் கட்டிக்குவா?
என்றார். அன்று வீட்டிலிருந்து வெளியேறி ஸ்கூல் பிரின்சிபல் உதவியால் ஒரு விடுதியில் தங்கிக் கொள்ள இடம் கிடைத்தது. அப்பொழுதுதான் ரமணி மீண்டும் தொடர்பில் வந்தான். நான் இருக்கிறப்ப நீ ஏண்ட கவலைப்படுற என்றவன் மாணிக்கத்திடம் கூறினான். அவர் மூலம் பேங்க் லோன் கிடைத்தது. நண்பர் தன் வீட்டு மாடியில் தங்கிக் கொள்ள உதவினார். மாலை நேரம் ஒரு கடையில் வேலை கிடைத்தது. ராஜுக்கு கைவேலைகள் தெரியும். அது சொல்லித்தந்தாள். யாரிடமும் எதையும் இலவசமாக பெறக்கூடாது என்பது நவீனின் கொள்கை. கிடைத்த வேலையை செய்தனர். மாணிக்கம் ரமணி முழு உதவியாக இருந்தார்கள். நவீன் எம்எஸ் முடித்தான். ராஜு கல்லூரி முடித்தாள். நடுவில் விபத்தில் பார்வை பறிப்போனாலும் நம்பிக்கை உற்சாகம் இழக்கவில்லை. சாதாரண இளப்பெண்ணின் வயதுக்கு உரிய எந்த சந்தோஷத்தையும் ராஜு அனுபவிக்கவில்லை என்ற வருத்தம் நவீனிடம் அதிகம் உண்டு. தன் தங்கைக்கு சீக்கிரம் கண் பார்வை கிடைக்க வேண்டும், அவளுக்கு நல்ல இடத்தில் கல்யாணம் செய்ய வேண்டும் என்றுதான் பாடுபட்டான். எல்லாம் கூடி வரும்போது ராஜு மறுக்கிறாளே. நவீனின் வருத்தம் அதிகரித்தது. ரமணியை கூப்பிட்டு விட்டான். என்ன ராஜு? ரமணி வந்ததும் கேட்டான். உன்னையும் கூப்பிட்டு விட்டானா அண்ணா? எனக்கே ஷாக்கா இருக்கு. ஏன்? கருணை காட்டுறது ஷாக்கான விஷயமா? இதுக்கு நவீன் எவ்வளவு பாடுபட்டான் தெரியுமா? பாடுபட்டதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கணும்ல. சரி ராஜி, உனக்கு தானே பார்வை வேணும், அப்போ கதிருக்கு வேண்டாமா? வேணும்தான். சரி, அவனுக்கு கொடுக்கறதுல என்ன தப்பு? தப்புன்னு இல்லைம்மா, தனக்கு மிஞ்சுதானே தானமும். அப்போ அதுக்கு பேரு தானமே இல்லையே. நவீன் பொறுமை இழந்தான். என்னதான் சொல்ற? கிடைச்சிருக்கிற இந்த விழிய கதிருக்கு பொருத்திடு. உனக்கு கிடைக்கும், சீக்கிரமே கிடைக்கும். உனக்கு கல்யாணம் ஆகணும் ராஜி. ஆகும்னா என்ன? எனக்காக நேசிக்கிற ஒரு உயிர் கிடைக்காமையா போயிடும்? மனசை புரிஞ்சிக்கிற ஒருத்தன் எனக்குன்னு வருவான். இனி பிறக்க போறதில்ல, பிறந்திருந்தா நிச்சயம் வருவான். வரலனா நீ என்னை காப்பாற்ற மாட்டியா? உனக்காக தானேமா நான் வாழறதே. நவீன் குரல் தழும்பியது. விருட்டென்று வெளியில் போய்விட்டான். ரமணி பிரமிப்புடன் அமர்ந்திருந்தான். என்ன பெண் இவள்! தான் தன் சுகம் என்று சிந்திக்கும் பெண்கள் மத்தியில் பிறருக்காக உருகும் என்ன மனசு இது! கருணையும் அன்பும் நிறைந்த மனசு எத்தனை பேருக்கு அமைகிறது! என்ன ரமணி, உனக்கும் மனசு நெகிழுதா? ஹேய், நான் இருக்கிறது எப்படி தெரியும்? உள்ளுணர்வு. ரொம்ப பிரமிப்பா இருக்கு ராஜி. உண்மையில நீ ஒரு அற்புதமான மனுஷி. அப்புறம்? உண்மையில உன் மேல எனக்கு மிகப்பெரிய மதிப்பு தான் ஏற்படுது ராஜி. சீக்கிரம் கோவில் கட்டிடு, மணல் செங்கல் விலையெல்லாம் ரொம்ப ஏறி போச்சு. சிரித்தாள். உன்னால் எப்படி இவ்வளவு ஜாலியாக இருக்க முடியுது? என்னை சுற்றி நீங்கள் எல்லாம் இருக்கிறதுனால. நாங்கள் எப்பவும் இருப்போம் ராஜி. நாங்கன்னு உன்னையும் சேர்த்துக்கிற? ஆமாம் ராஜி, எப்பவும் நானும் இருப்பேன். உன் மனைவி கிட்ட பர்மிஷன் கேளு. ரமணி பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்தான். என்ன பதிலையே காணும்? ராஜி, காதலை பற்றி நீ என்ன நினைக்கிற? சாரிப்பா, எனக்கு அனுபவம் இல்லை. ஏன்? அது ஒரு தூய்மையான உணர்வு ரமணி, மனப்பூர்வமா இதய ஆழத்திலிருந்து வர்றது. ஆனா இப்போதைய காதல் வெளித்தோற்றத்தையும் அழகு உடற்கவர்ச்சியையும் அடிப்படையா வச்சுதான் வருது. ஆதாயம் லாப நஷ்ட கணக்கு போட்டுதான் வருது. எல்லாரையும் அப்படி நினைச்சிட முடியாது. இருக்கலாம், அதெல்லாம் ஆராய ஏது நேரம். மனசை நேசிக்கிறவங்களும் இருக்காங்க ராஜி. சாரி, நான் அப்படி யாரையும் பார்க்கல என்றாள் ராஜி. என்னை கூடவா? சட்டென்று வெளிப்பட்டது ரமணியின் மனசு. சின்ன புன்னகை ராஜியிடம். இத்தனை வருஷம் பழகிற, என்ன புரியலையா? மென்மையாக கேட்டான் ரமணி. மௌனம். சராசரி ஆண்கள் மாதிரி என்னையும் நினைச்சிட்டியா? பேசாமல் இருந்தால் எப்படி தெரியும் ரமணி? இப்போ தெரியுதா? சரி சொல்லு, என்னை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா ராஜி? அண்ணாவை கேளு. உன் சம்மதம் முதல்ல வேணும். எப்படி சொல்றது? இதோ ரமணி வலது கையை நீட்டினான். என் கை உன்னை நோக்கி நீட்டியிருக்கு ராஜே. ராஜேஸ்வரி சின்ன வெட்கமுறுவலோடு தன் வலது கரத்தை நீட்டினாள். அதை எடுத்து தன் கன்னத்தோடு சேர்த்து கொண்டான் ரமணி. கௌரி கோவில் வாசலில் செருப்பை கழிச்சு விட்டாள். தேங்காய் எத்தனைம்மா? தொனியில் போடுறதுக்கு 2 மட்டை தேங்காய். சரிம்மா, நீ போ, நான் வாங்கிட்டு வர்றேன். மாணிக்கம் கடையை நோக்கி போனார். கௌரி குழாயில் கால் கழுவி கொண்டு சந்நிதியை நோக்கி நகர்ந்தாள். மாலை நேரம் என்பதால் கோவிலில் கூட்டம் இருந்தது. வியாழன் சனி ஞாயிறுகளில் கூட்டம் அதிகம் என்பதால்
அது தவிர்த்து மற்ற நாளில்தான் கௌரியும் மாணிக்கமும் வருவார்கள். சந்நிதியில் நுழைந்து கதவுக்கு அருகே உட்கார்ந்தார். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? தெரிந்தவர் கையாட்டி போனார். மாமா, நான் பின்னாடி நவகிரக சந்நிதிக்கு போயிட்டு வர்றேன். சரிம்மா, நான் இங்கேயே இருக்கேன். தலையாட்டியபடி கௌரி நகர்ந்தாள். கண்ணை மூடி அமர்ந்தார் மாணிக்கம். உள்ளே குமுறிய எண்ணங்களை விலக்கி சாமிநாதனே மனதில் அமர்ந்தார். நல்ல ஆரோக்கியமும் பொருளாதார பாதுகாப்புமே மன அமைதிக்கு முக்கியம் என்கிறார்கள். அதையும் தாண்டி குடும்ப சூழ்நிலையும் முக்கியம். இது எல்லாமே நாமளே ஏற்படுத்திக்கிறது. மீறி ஏதாச்சும் நடந்தால் அது கடவுள் சித்தம்னு போயிட்டே இரு என்பார் மாணிக்கம் அடிக்கடி. ஆனால் அது தனக்கே என்கிற போதுதான் தாங்க முடியவில்லை. இந்த குழப்பங்கள் இன்று தீரும். யோசித்தபடி எழுந்து வெளியில் வந்தார். கௌரியும் வந்துவிட்டாள். வெண்பொங்கல் பிரசாதம். கண்ணனுக்கு போகணும் மாமா. போகலாம், வண்டிக்கு பெட்ரோல் போடுறேன். சாமான் கொஞ்சம் வாங்கணுமாமா. என்கிட்ட சொல்லியிருந்தா வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. நானும் வெளியே வரலாம்னு தான் சொல்லலை. அதுவும் சரிதான், வெளியே வந்து நாலு பேரை பார்த்தா மனசு அமைதியாகும். எங்கே மாமா அமைதி கிடைக்குது? கிடைக்குமா? எல்லாமே தற்காலிகம்தான். மனசு விட்டு போச்சு மாமா. மாணிக்கம் அமைதியாக இருந்தார். உதயா என் சம்பந்தினி நினைக்கிறப்பவே திகில்ன்றது. கண்ணை மூடினா முரளி செத்து கிடந்த தோற்றமும் அந்த நாளுமே மனசில் வந்து நிற்குது. கொடுமையான நகரம் மாமா அந்த நாட்கள். நானும் படிச்சுட்டு இருந்தேன். ஒரே சம்பாத்தியம் முரளி. எத்தனை சந்தோஷமாக கல்யாணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம். அவன் செத்ததும் எதிர்காலமே சூன்யமாக போச்சு. விடிஞ்சாலே நடுக்கமாக இருக்கும். எதையானும் குடிச்சு செத்துடலாம்னு விஷம் வாங்கி வச்ச அன்னைக்கு தான் நீங்கள் வந்தீங்க. எங்களுக்கும் வெளிச்சம் வந்தது. ஆனால் அந்த இருண்ட நாட்களை மறக்க முடியலை. எங்களுக்கும் உதயாவுக்கும் என்ன சம்பந்தமாமா? எதற்காக தொடர்பில்லாத எங்கள் குடும்பத்துக்கு அத்தனை பெரிய இழப்பை அவமானத்தை ஏற்படுத்தினால்? தெரியாத கேள்வி. மாணிக்கத்தின் கோபத்திற்கு காரணமும் அதுதான். சைத்தான நினை உடனே வரும்னு சொல்வாங்க மாமா. எதுக்கு இந்த பழமொழி? அங்கே பாருங்க உதயா. அதான் விமலா. பைக்கை விட்டு இறங்கிய உதயா இவர்களை பார்த்து விட்டாள். சிரித்தபடி இவர்களை நோக்கி வந்தாள். மாணிக்கம் தவிர்த்து வேறு பக்கம் நடந்தார். என்று உதயா குறுக்கே ஓடி வந்தாள். எங்கப்பா போறீங்க? பேச மாட்டீங்களா? எத்தனை நாளைக்கு பேசாமல் இருப்பீங்க? நான் வந்து நின்னா என்ன பண்ணுவீங்க? அவரை எதுக்கு சீன்ற உதயா? அவர் எங்க அப்பா. அந்த உணர்வு இருந்தா அவரை அன்னைக்கு அப்படி அவமானப்படுத்தி தலைகுனிய வச்சிருக்க மாட்டேன். நீ பேசாத, இதில் உனக்கு சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இல்லாம தான் எங்கள் அண்ணனை சாகடிச்சியா? அவன் கோழ. உதயா கை வீசினாள். நான் எங்கள் அப்பாவை பார்க்குறதையும் அண்ணன் கூட பேசுறதையும் யாராலையும் தடுக்க முடியாது. அப்புறம் எதுக்கு திருட்டுதனமாக நிறைஞ்சன் அவன் வலைவீசி பிடிச்ச? பாசம் பிரியணும் இன்னைக்கு பேசுறியே. காதலிக்கிறப்ப முகூர்த்த நேரத்தில் ஓடினப்ப எங்கே போச்சு? அம்மா சாவான்னு தெரியலையா? 1000 பேர் கூடிய மண்டபத்தில் இவங்களை தலகுனிய வச்சியே, அப்போ எங்கே போச்சு இந்த பாசமும் பிரியமும்? நீங்கள் என்ன அயோக்கியத்தனம் வேணாலும் செய்வீங்க. பெத்தவங்க அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு உங்களை தாங்கணும், ஏற்றுக்கணும். அதெல்லாம் மானங்கிட்ட பெத்தவங்க பண்ணுறது. இவங்க அதை பண்ண மாட்டாங்க. ஏய், உதயா சீறினாள். மரியாதையாக பேசு. உனக்கு என்ன மரியாதை வேண்டியிருக்கு? எல்லாரையும் தலைகுனியை வச்சுட்டு ரெண்டு உயிரையும் பலி வாங்கிட்டு காதல்னு ஓடி போனவ நீ. உனக்கே இத்தனை திமிர்னா கண்ணியமாக பெரியவங்க சொல் பேச்சு கேட்டு கல்யாணம் செஞ்சுக்கிட்டவன் நான். எனக்கு எத்தனை திமிர் இருக்கும்? துடித்து போனாள் உதயா. அவளின் கோபம் மாணிக்கத்தின் மேல் பாய்ந்தது. பேசுறத பார்த்தீங்களாப்பா? எகிரினாள். மாணிக்கம் மீண்டும் மௌனமாகவே இருந்தார். விமல், இங்கே வாடா. மகனை அழைத்தாள். அவன் மறுத்து அங்கேயே நின்றான். இவன்தான் விமலா? மாணிக்கத்தின் இதயம் லேசாக நெகிழ்ந்தது. பேரன் என்ற உணர்வு அவரை அசைத்தது. ஆனால் தாத்தா என்ற உணர்வுடன் விமல் ஓடி வராதது சிறிது ஏமாற்றத்தையே தந்தது. அந்த நிமிஷம் விமல் மட்டும் தாத்தா என்று வந்திருந்தால் எல்லா கசப்புகளுமே விலகியிருக்கும். ஆனால் விமல் வராதது மட்டுமல்ல, முகத்தை திருப்பி நின்றதும் மனக்காயத்தை அதிகப்படுத்தியது. அவன் கண்ணில் செய்கையின் ஒரு அலட்சியம் தெரிந்தது. அந்த நிமிஷம் மாணிக்கத்தின் இதயம் இன்னும் இறுகியது. போலாமா என்றார் கௌரியிடம். டைம் ஆச்சு, போங்க. உதயா கருவினால். திரும்ப வருவீங்க. ஒரு நாளும் நடக்காது, கௌரி கோபமாக சொன்னாள்.
நிரஞ்சனாவுக்காக வந்துதானே ஆகணும். இப்படி ஒரு நிலைமை வந்தா அவளுக்கு விஷத்து கொடுப்பேன். கௌரி குரலில் ஆங்காரம். அவனா பெத்த பொண்ணு, அவளை என்ன வேணாலும் செய்கிற அதிகாரம் எனக்கு உண்டு. எங்களை மீறி அவன் நடந்தா வெட்டி கொலையானும் செய்வனை தவிர உன் பையனுக்கு கட்டி வைக்க மாட்டேன். உங்களுக்கு தெரியாமல் பண்ணிக்கிட்டா என்ன செய்வீங்க? பண்ண மாட்டா, செஞ்சுக்கிட்டா செய்ய மாட்டா. இரும்பின் உறுதி கௌரியிடம். அவ நான் வளர்த்த பொண்ணு, என் பேச்சை மீறமாட்டா. ஹாஹா, உதயா சிரித்தாள். பார்க்கலாமா? பார்க்கலாம். படபடப்போடு திரும்பினாள் கௌரி. வீட்டுக்கு போலாமாம்மா? கடைக்கு போகணும்னு சொன்னியே. இல்லைமாம்மா, வீட்டுக்கு போகலாம். கௌரியிடம் பதற்றம் கூடியது. இதுக்கு ஒரு முடிவு கட்டணுமாம்மா. செய்யலாம். உடனடியாக ரமணிக்கும் நிரஞ்சனாவுக்கும் கல்யாணம் நிச்சயம் செய்யுங்க என்றாள்.